எஸ்கே எடிட்ஸ் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு மொபைலில் ஒரு ஃபோட்டோவை வந்து எப்படி நம்ம பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் தான். ஸோ நம்ம ஃபோட்டோவை நம்ம சூப்பராக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணலாம். வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடிட் பண்ண முடியும். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எடிட்டிங் குள்ள போயிடலாம். பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டே ஸ்கெட்ச் புக் அப்படின்ற ஆப்பு. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் கூட இருக்குது. ஸோ உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நம்ம ஸ்மஜ் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் நான் வைக்கிற செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்மஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ப்ளஸ் அப்படின்றத கொடுத்தோன்னா நியூ ஃப்ரம் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட இமேஜ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய இமேஜ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரேஸ் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே சில டூல்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா ட்ரையாங்கல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ட்ரையாங்கல் மாதிரி போட்டு கீழே ஒரு லைன் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைப்ரரி அப்படின்ட்டு இருக்கும். இதில் நிறைய ப்ரஷ் அப்படின்றத இருக்கும். ஸோ மேலே வந்தீங்கன்னா இங்கே எரேசர் அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எரேசர் ஆப்ஷன் மாதிரி அதை கொடுத்துட்டு இப்போ உங்கள் இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மூஞ்சிலே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த டாட் மாதிரி இருக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸில் ஆரோ மாதிரி இருக்கும், அதை கொடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ ரீடூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்மஜ் பண்ணணும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து நம்ம போகிறோம். ஸோ போனோம்னா மறுபடியும் லைப்ரரி அப்படின்றதுக்கு போங்க. ஸோ போயிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே சிந்தட்டிக் பெயிண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ரோவில் ஒரு 4வது ப்ரஷ் சிந்தட்டிக் ஃப்ளாட் ப்ரஷ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும். அந்த செட்டிங் அப்படின்றதுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஃப்ளோ அப்படின்ட்டு இருக்கும், அதை 0 செட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் 0 அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரஷ் டைப் அப்படின்றதுல இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்வான்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா இங்கே நிப் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போது நிப் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு வேறு ப்ரஷ் அப்படின்றத இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ஸ்மஜ் ப்ரஷ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மஜ் ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து போயிடும். இப்போ வந்து நம்ம ஸ்மஜ் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து ஸ்மஜ் பண்ணுறேன். இப்போது அந்த டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் அப்பயே சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டை கிளிக் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் லெஃப்ட் சைடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை நல்லா வந்து, அதாவது லெஃப்ட் சைடு இந்த மாதிரி தள்ளிங்கன்னா ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கம் தள்ளிங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது லெஃப்ட் சைடில் தள்ளனா அந்த ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்து நான் ஸ்மஜ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மஜ் பண்ண உங்களுக்கு அப்படியே நல்லாவே தெரியும் அந்த ஃபோட்டோ வந்து ஸ்மஜ்ஜாக வருது. ஸோ நம்ம வந்து ஸ்மஜ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடுவில் ஒயிட் கலராக இருக்கும். ஸோ டார்க்காக இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து லைட்டாக இருக்கிற இடத்த பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இமேஜ் பார்க்குறதுக்கு. இந்த சீக்ஸ் கிட்டலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னசாகவே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலராக ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இந்த மூக்கு கிட்ட பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னசாக வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்மஜ் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காது கிட்ட அதுக்கப்புறமா கண்ணு கிட்ட பண்ணும் போதெல்லாம் நம்ம ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னசாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்மஜ் பண்ண முடியும். நீங்கள் பெருசாக வச்சுட்டு ப்ரஷோட சைஸை வந்து பெருசாக வச்சுட்டு நீங்கள் ஸ்மஜ் பண்ணிங்கன்னா ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மஜ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா ஃபோட்டோ வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் சின்னசாக வச்சுட்டு நீங்கள் நான் பண்ணுற மாதிரி ஸ்மஜ் அப்படின்றத நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஃபேஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்மஜ் அப்படின்றத பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உதடு கிட்ட வந்து நம்ம ஸ்மஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த உதடு கிட்ட பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்காக ஒரு லேயர் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லேயர் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அந்த டார்க்காக இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மஜ் பண்ணிடுங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி டார்க்காக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்மஜ் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற இடத்துல பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு அதாவது நீங்கள் அந்த லைட் டார்க்கு ரெண்டுமே பார்க்காம ஸ்மஜ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த அந்த இடமே பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். உதடையும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நான் காதை வந்து பண்ண போகிறோம். ஸோ காது கிட்ட பண்ணும்போது சைஸை நம்ம குறைவாக வச்சுக்கணும். ஸோ அதாவது கம்மியாக வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்மஜ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த டார்க்காக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. இப்போ காலை பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட பண்ணுறேன். ஸோ கழுத்துக்கிட்ட வந்து சைஸை நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கழுத்துக்கிட்ட பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஸ்மஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அப்படி உங்களுக்கு வந்து ப்ரஷ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பல் மாதிரி போட்டு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது கொடுத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணமோ அந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது தப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம ஹேர் எல்லாத்தையுமே வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போது பூராத்தையுமே நம்ம வந்து ஸ்மஜ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஒரு டைமண்ட் ஷேப்பாக ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு லேயரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தப்பாக வந்துட்டு தப்பாக பண்ணிட்டீங்க உங்களுக்கு பேக் வரணும்னா நிறைய டைம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் மொத்தமாக டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து நான் மறுபடியும் ஒரு லேயரை வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நம்ம ஸ்மஜ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த முடி எல்லாத்தையுமே நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ப்ரஷ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ் ஆப்ஷனுக்கு வந்து போகிறேன்.
இப்போ லைப்ரரி அப்படின்றதுக்கு போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செலக்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் வெப் ப்ரஷ் அப்படின்ற ஒரு ப்ரஷ் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் செட்டிங் அப்படின்றதுக்கு போயிட்டு இப்போ வந்து அந்த பேசிக் அப்படின்றதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் அப்படின்றதுல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃப்ளோ அப்படின்றதுல ஒரு 36 செட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒரு 9, 8, 10 குள்ள செட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி தான் ப்ரஷ் டைப் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் அப்படின்றதுக்கு போயிட்டு ஷேப் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷேப் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ஷேப் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய தலைமுடியை வந்து பார்த்தீங்கன்னா வரைய போகிறேன். ஸோ தலைமுடி பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து நான் இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் தலைமுடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கி வரண மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வரைய போகிறேன். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வரைகிறேன். இப்போ முடியை பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிட்டேன். ஸோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம முடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி இந்த மாதிரி நான் போட்டு விட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து இந்த எஸ் மாதிரி போட்டு விட்டோன்னா ஸோ முடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இந்த மாதிரி நான் வரைய போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முடி அப்படின்றத வரைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி வரையும் போது நான் வந்து சைஸை கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடி அப்படின்றத பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புருவத்துக்கிட்ட பண்ணும்போது சைஸை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னசா அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளாக்காக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுறேன். ஸோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சி விடுங்க. நான் இப்போ வரைகிறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னசா அப்படின்றத செட் பண்ணிவிட்டு நான் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி கொடுங்க. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் புருவத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்மஜ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்மளோட பியர்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மஜ் பண்ண போகிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தேடியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேடியா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சொல்ல வரல ஏதோ ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஸ்மஜ் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இந்த மாதிரி கீழே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இழுத்து வர்றேன். ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்லேருந்து ஒரு இந்த மாதிரி லேயரை பார்த்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி இழுத்து வர்றேன். ஸோ இழுத்து விட்டுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கீழே இந்த மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழேருந்து மேலே ஒன்று போங்க. இந்த மாதிரி கீழே அதாவது இழுத்து விட்டுட்டு மறுபடியும் மேலேருந்து ஒரு கீழே. இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே நம்மளோட மீசைக்கிட்ட பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ மீசைக்கிட்ட பண்ணும்போது நீங்கள் சைஸை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ நான் மீசையை பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ப்ரஷ் ஆப்ஷனுக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் பண்ணுறதுக்கு. ஸோ மறுபடியும் அந்த ஸ்மஜ் பண்ணுற ப்ரஷ்ஷை நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த முடிக்கிட்ட நம்ம மறுபடியும் முடியெல்லாம் வரைஞ்சோம் பார்த்தீங்களா. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த முடிக்கிட்ட கிட்டக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் அப்படின்றத பண்ணிக்கிறேன். இப்ப
இப்போ நான் இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முடியை வரைஞ்சோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரஷ்ஷை மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ லைட்டாக வந்து கீழே இந்த மாதிரி வர்ற மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்மஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்மஜ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இமேஜை நம்ம சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா கொடுங்க. கொடுத்துட்டு அந்த பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐயை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட் அதாவது பிஎன்ஜி இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். மாறிட்டு இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணலாம். எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மேலே டூல்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் கொடுத்துட்டு கேலரி அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் கரண்ட் ஸ்கெச் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இப்போ சேவிங் அப்படின்ட்டு ஆகும். இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம கேலரியில் பார்த்தோன்னா சேவ் ஆகிட்ருக்கும். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நம்ம கலரிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபோட்டோபியா அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டை பார்த்தோன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம சேவ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இமேஜை பார்த்தோன்னா நான் எடுத்துக்கிட்டேன். இந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பி இருக்குது. ஸோ இப்போ போய் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இமேஜ் அப்படின்றதுக்கு போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் 90 degrees அப்படின்றத கொடுத்தோன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிரும். இப்போ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி, அதை இன்னொரு டைம் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் அதாவது LASSO அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபெதர் அப்படின்ட்டு இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபெதர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஃபெதர் அப்படின்றதுல போயிட்டு நான் வந்து ஒரு 77 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு அதாவது இந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாட் லைன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போனீங்கன்னா கலர் பேலன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு அந்த கலர் பேலன்ஸ் அப்படின்றத நான் கீழே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இப்போது ரெட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ரெட் அப்படின்றத கொடுத்தோம்னா லைட்டாக கலர் பார்த்தீங்கன்னா வரும். அடுத்து க்ரீன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா வேறு கலர் உங்களுக்கு மாறும். ப்ளூ அப்படின்றத கொடுத்தோம்னா வேறு கலர் அப்படின்றத மாறும். அதுக்கப்புறமா ரேஞ்ச் அப்படின்றதுல ஷேடோஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிட் டோன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மிட் டோன்ஸ் அப்படின்றதுல நம்ம மறுபடியும் போயிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து மறுபடியும் ஹைலைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஹைலைட்ஸ் அப்படின்றதுல போயிட்டு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக வேணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஓகே அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ ஒரு டைம் கிளிக் பண்ணோன்னா அந்த டாட் டாட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ நான் இந்த சைடு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இமேஜ் அப்படின்றதுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதே கலர் பேலன்ஸுக்கு போகிறேன். போயிட்டு இப்போ வந்து மறுபடியும் அந்த ரெட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வேறு கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வேறு கலர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மிட்டோன்ஸு அந்த ஷேடோஸ் அப்படின்றதெல்லாம் போயிட்டு நான் எனக்கு தேவையான கலரை பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபேஸுக்கு கலர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோடய தலைமுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தலைமுடிக்கு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தலைமுடியை மட்டும் இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிக்கிட்டு இப்போ மறுபடியும் இமேஜுக்கு போகிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறோம், கலர் பேலன்ஸுக்கு போகிறேன். போயிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெட் அப்படின்றத மாற்றினா நான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரி கிடைக்குது. அதை கொடுத்துட்டு இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டு இப்போ ஓகே அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே அப்படின்றத கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருக்கிற அந்த முடியை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இமேஜுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கலர் பேலன்ஸுக்கு போயிட்டு இப்போ இந்த பக்கம் வேறு கலர் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். ஸோ அடுத்து லெஃப்ட் சைடில் மட்டும் ஒரு முடியை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ மறுபடியும் அதே மாதிரி கலர் பேலன்ஸுக்கு போயிட்டு இப்போது இந்த பக்கம் ஒரு வேறு கலர் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய தலைமுடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போது இந்த இமேஜை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஃபைல் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு பிஎன்ஜி அப்படின்றத கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்ட்டு போட்டு எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் அப்படின்ட்டு கே. ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பிக்ஸ் ஆர்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடலாம்.
இப்போ பிக்சர் டேப்பை நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு மேலே ஏதாவது ஒரு கலரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டூல்ஸ் அப்படின்றதுக்கு போயிட்டு க்ராப் அப்படின்றதுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இப்போ நம்ம கலரிங் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த கலர் பண்ண இமேஜை எடுத்துகிட்டு எரேஸ் ஆப்ஷனை கொடுத்து பார்த்தீங்கன்னா எரேஸ் அப்படின்றதுல ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுட்டு இப்போ கீழே வந்து நான் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி இரேஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இப்போது இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜில் ஃபிட் ஆயிரும். டைமண்ட் ஷேப்பாக ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்துட்டு மூடோன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த கலர், அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் கலர் பிடிக்கலன்னா அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு போயிட்டு ஹியூ அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு இந்த மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. பிரைட்னஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா செட் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி, அதாவது இந்த பேக்ரவுண்டே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். ட்ரா அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு போயிட்டு 3 டாட்ஸ் இருக்கும். சேவ் இமேஜ் அப்படிங்கறத கொடுத்தோம்னா இந்த இமேஜ் சேவ் ஆயிடும். லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ போட்டோ எல்லாத்தையுமே எடிட் பண்ணியாச்சு, லைட்டா கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும், அந்த இமேஜ் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். சோ அதுக்காக நான் லைட்ரூம் அப்படிங்கற ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்றேன். இப்போ என்னோட இமேஜை பார்த்தீங்கன்னா லைட்ரூம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ அப்படின்றத கொடுத்தோன்னா ஒரு சில இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வந்து நல்லாயிருக்கும், ஒரு சில இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாறியாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் பேக் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட், அதாவது பார்த்தீங்கன்னா லைட் ரூம் ஆப்பில் சில ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தோன்னா இங்கே நேச்சுரல், பிரைட்டு, இந்த ஹை கான்ட்ராஸ்ட் அப்படின்லாம் இருக்குது. எனக்கு நேச்சுரல் அப்படின்றத கரெக்டாக இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் மாதிரி இருக்கும், அதுக்கு போயிட்டு இப்போ வந்து நம்ம இதில் மறுபடியும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹைலைட்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ கம்மியாக வச்சுட்டு ஒயிட்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே கீழே வந்தோன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு விக்னிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அந்த விக்னிட்டி அப்படின்றத கம்மியாக வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்து கீழே அப்படியே வந்தோம்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதில் ஷார்ப்னிங் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போது மாஸ்கிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாஸ்கிங் அப்படின்றத கொடுத்தோன்னா எஜஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இமேஜ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நாய்ஸ் ரிடக்ஷனை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்படியே மேலே வந்தோன்னா ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துக்கிட்டு இப்போது ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் மறுபடியும் ரவுண்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய அந்த ஃபேஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு லாங் ப்ரெஸ் கொடுத்தோன்னா இன்வெர்ட் ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்தோன்னா நம்ம செலக்ட் பண்ண இமேஜை தவிர மீதி சுற்றியும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். இப்போது சூரியன் மாதிரி இருக்கும், அதுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோசரை கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோசரை கம்மியாக வச்சுக்கிட்டேன். கம்மியாக வச்சோன்னா சுற்றி பிளாக் கலராக வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நம்ம ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா லைட்னிங் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ முன்னே இப்படி இருந்த இமேஜை நம்ம வந்து பார்த்தோன்னா இப்படி அப்படின்றத மாற்றிருக்கோம். அந்த செலக்டிவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒழுங்காக பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு த்ரீ டாட்ஸில் அந்த ஷேர் ஐக்கான் இருக்கும், அதில் போயிட்டு சேவ் டு டிவைஸ் அப்படின்றத கொடுத்தோன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல அடுத்த நல்ல சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, பாய் பாய்.